Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Piranbe Sai Ra. Akilam Talika Atma Vilika Anudinam. ஏன் அன்பு குழந்தையே, ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்ம வினை, இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் இருந்து நீ மட்டுமல்ல எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன். உலகத்தில் என்ன மாறினாலும் தகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ, அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு. அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர்ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன். உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும், நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுவேன். நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா? ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கொடிகளை தொடுவது போன்றது. இந்த மசூதியில் கால் வைத்த உடனே இது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த மசூதியில் நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது. இங்கே எந்த கிரகத்திற்கு வாழ் இருக்கிறது? இல்லை, எந்த கிரகத்திற்கும் வாழ் கிடையாது. அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் க்ஷேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது. மகனே, மகளே, எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எனது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துபவர்களுக்கே பலன் தரும். உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்புடன் என்பாய் லயமாகியவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமதேனுவாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான். அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், கொன்றதைதான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போல்தான், நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன்.
எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். எல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்டைகளை போல குத்தி கொண்டிருந்தவை. கண்களில் கைப்பிடி, அதாவது கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததை போல உறுத்தி கொண்டிருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன மகனே, மகளே. இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலங்களே. நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவதில்லை. பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவதும் இல்லை. விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் அனுபவிக்க இருக்கிறாய். நிர்குண கடவுளேதான் சகுன உருவமான மற்ற கடவுள்களாகவும் மகான்களாகவும் பூமியில் தோன்றி மனிதனை மனிதனாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். என்னை கடவுளாக பார்க்காமல் உன்னுடைய அப்பாவாக பார். உன்னுடைய அப்பாவாக என்னை நினைத்து என் மீது நம்பிக்கையும் பொறுமையையும் கொண்டவன் என் கருணைக்கு பாத்திரமாகி விடுவான். குழந்தை தாயை நம்புவது போல என் மீது பூரணமான நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவையானதை என்னிடம் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தாயன்புக்கு ஈடேதும் இல்லை. நானும் தாயாக உலக உயிர்களின் மீது அன்பு காட்டி வருகிறேன். அது எப்படி? நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நானே தருவேன். கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள். கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன். உனது விதிக்கு உட்பட்டு விதி உன்னிடம் வரும்போது உன்னை லேசாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும். மற்றபடி உன்னை மிகவும் நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை. மற்றபடி நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளத காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே. இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவார். எனவே இப்போது உள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையது. நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை.
இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள். அதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொருத்தி இருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டு விடுவார். நான் என்ன கூறுகிறேன் என்றால், இதை உணராதவர்கள், அதாவது இந்த பிறவியில் உன்னுடன் இருந்தவர்கள் மற்றொரு பிறவியில் வேறு வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள். இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் மற்றும் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்த பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகத்துடன் சேர்த்து அழிக்கப்படுவார். மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டுவிடும். எனவே உலகத்தின் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே, எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி, மகிழ்ச்சியாக இரு, பணிந்து போக தெரிந்து கொள், தவறில்லை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இருவரிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறுவயதில் இருந்தே பயிற்சி கொடுங்கள். அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள். அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால், உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால், எதிரிகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும். உனக்கு தேவையானது எல்லாம் உன் வீடு தேடிதானே வந்தடையும். மற்றும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும். நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகம் ஆகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருந்தாலும் உன் விருப்பங்களை நான் பூர்த்தி செய்வேன். மேற் சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள். இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தேவையில்லை. நானே உன்னிடம் வர வைப்பேன். அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது. அது இல்லை என்றால் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இறைவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும் போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டு உங்களை அதில் இருந்து விடுவித்து உங்களை எனது பக்தனாக அழைத்து நிற்கிறேன். கவலைப்படாதே, தான் இருக்கிறேன். கலங்காதே, எனக்காக இன்னும் சற்று காத்திருங்கள். உங்களுக்கான நாளில் இருந்து அனைவர் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்படையும்படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மழையைப் போல் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். மற்றும் இறைவனிடம் நீங்கள் ஐக்கியமாகி விடுவீர்கள். ஏனெனில் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இல்லையா? இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லா பாலிக் ஜேன். அன்பு குழந்தையே, உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும். வாழ்க்கை
எந்த தூரத்தில் எந்த வழியில் செல்கிறதே என்று தெரியாமல் கதி கலங்கி போயுள்ளாய். உனக்குதான் நான் இதை சொல்ல வந்திருக்கிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் எதை எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு எதிரி வெளியே யாரும் இல்லை. உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைமைதான். உன்னிடம் நான் பேச வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை துளைத்து கொண்டிருக்கிறாயே தவிர அதற்கான வழி என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்க மறுக்கிறாய். உன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடலாம். அவையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை. எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நிர்ணயிக்கப்படுகிறது. எண்ணங்கள்தான் வாழ்க்கை. வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்வதும் எண்ணங்கள்தான். அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ மிகவும் சுத்தமாக வைக்க தொடங்கு. ஏனெனில் எண்ணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய அருகில் வா. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல். உனக்கு எப்பொழுது எல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் அலைப்பாய தொடங்குகிறதோ அப்போது எல்லாம் உனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நீ செய். அது உன்னுடைய மனதையே மாற்றும் அளவிற்கு இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனதையே அதை மாற்றும் அளவு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு என் முன் அமர்ந்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்கலாம். என் முன் அமர முடியவில்லை, நீங்கள் ஏதோ வெளியில் இருக்கிறீர்கள் என்று கூறும் பொழுது கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரித்தால் அங்கும் இங்கும் அலைந்தோடுகிற உங்களுடைய மனம் உங்கள் கையில் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதால் மட்டும்தான் இந்த எண்ணம் அலைப்பாய்தல் வருகிறது என்றும் கூறலாம். உன்னுடனே நானும் வாழ்கிறேன். உன்னுடைய சிரிப்பிற்காக தான் இத்தனை நாளாக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அது என்னை தாண்டிதான் வருகிறதும் கூட. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை உன்னிடம் நான் எதற்காக அனுமதிக்கப் போகிறேன்? எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்பதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள்வாக்கல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்தும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாய். ஆனால் உனக்கு என்னுடைய பக்தியும் மற்றும் உண்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு உணர மறுக்கிறாய். வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதுதான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது. உனது அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர், நிதானத்தை மனதில் கொண்டு ஓடுகின்ற சிலர், எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமலான ஓட்டம். உன் சாயப்பா
இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது, அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறதே தவிர வேறெதுவும் இல்லை. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவாகலாம், பரிவு பாசமாகலாம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறது. நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலைகளான நேரத்தில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்கள் நீ உன் எதிரில் உள்ளவர்கள் இடத்தில் கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முங்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் தந்த அந்த நேரத்தில் அதுதான் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நன்றாக புரிந்துகொள், இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முங்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் இப்போதைய நிகழ்வு. நீ எதற்கும் பதை பதைக்காதே. என் கை என்பதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன். உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். உன்னுடைய அருகிலேயே தான் இருக்கிறேன். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். வாழ்க்கை போன போக்கில் நீயும் போய்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், அந்த வாழ்க்கையை நீ உன்னுடைய கையில் எடுத்து உன்னுடைய விதிமுறைப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய நெறியின்படி வாழ்கிறாயா என்பதை பார். பிறகு உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னுடைய வழிக்கு வருவார்கள். என்னிடம் நீ வருவதற்காக எந்த ஜென்மத்தில் எதை செய்தாயோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று நானும் பார்க்கிறேன். குழந்தையே, எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்காக அனைத்து இக்கட்டுகளில் இருந்து உன்னை காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த இரண்டு பேர் யார் என்று தானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும். இந்த மனதையும் புத்தியையும் ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என என்னுடைய உயிரான குழந்தைக்கு நான் கூறுகிறேன். நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை. அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை காலில் போட்டு மிதி. உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் என்னுடைய கண்ணின் மணி போல உன்னை பாதுகாத்து கொண்டே வருகிறேன். ஈ எறும்புகள் இழத்தும் கூட உங்கள் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாயப்பா என்று மனதார நினைத்துக்கொள். என்னை கூப்பிட்டால் உன்னுடைய மனதில் நின்று பாதுகாவலனாக உனக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு உபசரிப்பேன். இது சத்தியம். இப்படிக்கு ஓன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக். ஏன்
அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது. என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அத்தனையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை தினமும் நினைத்து வேதனைப்படுகிறாய். உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது, வேண்டும் என்றால் முயற்சி செய்து பார். உன்னையே நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமந்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார், அனைத்தும் புரிந்து கொள்வாய். உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்துக் கொண்டிருக்கிறாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்காகத்தான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டிருக்கிறேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவு நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளும் நீ மதிக்கும் போது என் மனம் பதை பதைக்கிறது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள்
விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உண்மையான வாழ்க்கையை வாழவை கவே, நிறைய விஷயங்கள் உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன். அதாவது உண்மையான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன். அதை உணர்ந்தவே உன் கற்பனையை வேண்டாம் என்கிறேன். என் வார்த்தைகளின் மீது அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்கி தவிக்க அனுமதிக்க மாட்டேன். எப்போதும் கூறுவேன், உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது மட்டும் எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். என் உயிர், நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் என் குழந்தாய். நம் மந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. தேவையில்லாத கவலையை விட்டுவிடு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்றும் எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும் படிகாலம் பணிந்தால் உன்னால் என்ற நன்மையை செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ, இப்படி நடந்துவிடுமோ, என்ன செய்வது என்று எந்நேரும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வருவது வரட்டும், உறுதியாக இரு. உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் இல்லை. தோல்வி பிறக்கும் போதுதான் அங்கிருந்து புதிய மனிதன் பிறக்கிறான், தக்க பாடங்களுடன். எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி நிச்சயம். தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று மனம் கூறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு. எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருக்கிறேன். அதாவது நல்ல முயற்சிகள். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலையை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. முடிந்ததை தேடி சென்று உதவிவிடு. பசியில் இருப்பவர்களை கண்டால் உடனடியாக உதவிவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. கலங்காதே, காத்திரு, நான் இருக்கிறேன். மனம் தளராமல் போராடு, எழுந்திடு. அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன். உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதற்கும் பயம் வேண்டாம். உனக்கு உலகமாக இருப்பேன்.
நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இப்படிக்கு ஓன் சாயப்பா. அல்லா சாயிரா.